police, SI, forest, RRB, putti terrorulukana migachirandha paichi mayam vechithaman IPS academy. Or group 4 neenga nalla padikringa, group 4 la 172 180 edukringa na indha exam direct ave undu summa ve edalana neenga. நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். இதை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே இப்போ குரூப் 4ல அவ்வளோ படிக்க முடியுதுன்னா எக்ஸ்ட்ரா இப்போ யூடிகேச்சால 30 ஆர்டிகல் படிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. அதுக்கு அவன் 30 புரிஞ்சலாம் ஒன்றும் அப்படியே டேரெக்டாக ஷார்ட் கடிச்சு டேரெக்டாக மனப்படம் பண்ணி டேரெக்டாக இதுதான் வரப்போதுன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதில் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. 30 ஆர்டிகல் இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்னா 30 ஆர்டிகல் அன்றைக்கே உட்காந்து மனப்படம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் 30 அசிஸ்டன்ட் ஜெயிலர் இந்த எக்ஸாம் எழுதுறப்போ மொதல் ஃபியர் என்ன வரும்னா நமக்கு அந்த ஃபஸ்ட் பேப்பருக்கு மெட்டீரியலே சுத்தமாக இருக்காது. இன்டெப்த்தாக அதில் ஒரே ஒரு பார்ட் அவங்கன்னா இப்போது டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட் பேப்பர் வந்து டிஎன்பிசி, எங்களோட ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தான் அவங்க ஜெயிலர் ஓரியன்ட் பேப்பராக இருக்குது. செகண்ட் பேப்பர் வந்து டிஎன்பிசி, நான் குரூப் 4 குரூப் 2 இருக்க பேப்பர் மாதிரி தான். ஸோ அதுக்காக இது ட்ரை பண்ணலான்னு போனதான். இப்போ ஃபஸ்ட் பேப்பர் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் ஐடியா, செகண்ட் பேப்பர் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண போகிறோன்னு தெரியும். ஸோ செகண்ட் பேப்பருமே கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது, அது ஆல்ரெடி நாங்கள் நல்லா படிச்சிருப்போம். அது நீங்கள் ஸ்கூல் புக்கு 6வது 12வது ஸ்கூல் புக்கிலே போதும். சோஷியல் சயின்ஸில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கேஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கனால எல்லா கேஸுமே வந்துடும். இதில் முக்கியமான கேசஸ்லாம் நீங்கள் இந்த நம்ம படிக்கிறது ஜெயிலர் எக்ஸாம். அப்போது ஒரு இதெல்லாம் இதுலேருந்து எப்படி கொஸ்டின் வருதுன்னு பார்த்தீங்க, எனக்கு நானுமே ஃபஸ்ட் டைம் தான் இந்த எக்ஸாம் எழுதுறது இதில். ஆனால் இதுக்கேற்ற மாதிரி எப்படி நாங்கள் அடாப்ட் ஆனால் நாங்கள் ஒரு ஐடியா. யூத் பேப்பரின் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் எஸ் விக்னேஸ்வரன். நான் அரியலூர் மாவட்டம் சின்ன கிராமத்துலேருந்து வரேன். நான் நடந்து முடிந்த எஸ் எக்ஸாமில் வந்து ஸ்டேட் டாப்பர், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் அதுலேயும் வந்து நான் ஸ்டேட் 50வது ரேங்க் எடுத்திருந்தேன். கம்யூனல் ரேங்க் வந்து 17. இப்போது இது எல்லாமே அசிஸ்டன்ட் ஜெயிலருக்குன்னு தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணலை. ஆல்ரெடி டிகிரி ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால அதுக்கு அப்ளை பண்ணி அதை எழுதலாம் நடுவில் அப்படிங்கிறதுனால ஒரு ஆசையில் அதை ட்ரை பண்ணுது. இப்போ அசிஸ்டன்ட் ஜெயிலர் அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து முதல்ல நமக்கு எனி டிகிரி இருந்தாலே அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் எழுதலாம். ஸோ நமக்கு டிகிரி அப்புறம் ஹைட் இருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி இது வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கானது. மொத்தம் ரெண்டு பேப்பர் இருக்கும் இதுக்கு. ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து இந்த ஜெயிலர் எக்ஸாம் ரிலேட்டட், இந்த ஹியூமன் ரைட்ஸு அப்புறம் நேஷனல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு பேப்பர் 200 மார்க் இருக்கும். ரெண்டாவது பேப்பர் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், அந்த குரூப் 4க்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி இருக்கும் அந்தமாரி பேப்பர். மொத்தமாக நான் ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ நம்ம இப்போ இது ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ்ல வராது, ரெண்டுமே அப்ஜெக்டிவ் தான். ஸோ காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் அப்படி நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி இதை டிஎன்டிஎஸ்ஆர்பி நடத்துனாங்க, இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக டிஎன்பிசி நடத்துகிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு இருக்க அதில் நீங்கள் முதல் விஷயம் அந்த சிலபஸை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் கான்ஸ்டியூஷன் இருக்கும். கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசிக்கு படித்தனால ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதில் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும், ஹியூமன் ரைட்ஸ் தான் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே டிகிரி 200 மார்க் அந்த இதுலேருந்து மட்டுமே கேட்க போகிறாங்க. இந்த ஒரு 5 டாப்பிக்லேருந்து மட்டுமே ஃபஸ்ட் பேப்பரில் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் நல்லா டெப்த்தாக படிச்சிக்கணும். ஹியூமன் ரைட்ஸ் டே அப்போ அந்த யூடிஹெச்ஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, அது 1948 டிசம்பர் 10 அதை ஏற்றுக்கிட்டோம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகள் இருக்கும், அதை பற்றி படிக்கிறது தான் அந்த யூனிவர்சல் யூடிஹெச்ஆர். அதில் ஒரு 30 ரைட்ஸ் இருக்கும், அந்த 30 ரைட்ஸுமே நீங்கள் படிக்கணும். 30 ஆர்டிகல் இருக்கும், அந்த 30 ஆர்டிகளுமே நீங்கள் படித்து அதை மெமரி பண்ணிக்கணும். ஏன்னா அதுலேருந்து அந்த ஆர்டிகல்லேருந்து கொஸ்டின் வரும். இதெல்லாம் இதுலேருந்து எப்படி கொஸ்டின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நானுமே ஃபஸ்ட் டைம் தான் இந்த எக்ஸாம் எழுதுறது இதில். ஆனால் இதுக்கேற்ற மாதிரி எப்படி நாங்கள் அடாப்ட் ஆனால் நாங்கள் ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்திருப்போம், எடுத்து அவங்க எந்த ஆங்கிலேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கிறத யோசிப்போம். ஸோ அந்த ஆங்கிளில் நாங்கள் போய் படிப்போம். ஏன்னா அது ஒரு மேப் மாதிரி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, கொஸ்டின் இந்த ஆங்கிலேருந்து வரும், இப்படி அந்த கொஸ்டினை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கான்ஸ்டியூஷன் ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் நல்லா டெப்த்தாக படிங்க. ஹியூமன் ரைட்ஸ் டே, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே, இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதோட தலைவர் யார், அதோட ஃபஸ்ட்டு தலைவர் யார், அதோட காம்போசிஷன், அதோட ஃபங்க்ஷன், இதெல்லாமே நல்லா டெப்த்தாகவே படிச்சுங்க. ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட்னால கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஃபஸ்ட் பேப்பருக்கு வந்து நமக்கு மேக்ஸிமம் சோர்ஸ் நம்மக்கிட்ட கையிலேயே கிடைக்காது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையே இதில். அதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து விக்கிபீடியா யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் விக்கிபீடியா நீங்கள் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கும், மொபைலில் போய்ட்டு ஹியூமன் ரைட்ஸு வேரியஸ் கன்வென்ஷன் அண்டு டிக்ளரேஷன் போட்டாலே உங்களுக்கே எல்லாமே. நான் இது மொபைல் பார்த்து தான் படித்தேன் ஃபஸ்ட் பேப்பருக்கு, ஏன்னா ஃபஸ்ட் பேப்பருக்கு மெட்டீரியல்லாம் எதுவுமே தனியாக வாங்கலை நான். அது இல்லாமல் சோஷியல் இஷ்யூஸ்க்கு ஒரு புக் இருக்கும், நீங்கள் சோஷியல் இஷ்யூஸ்க்கு ராமகுஜா புக் இருக்கும், தமிழ்லையுமே சிவான்னு ஒரு புக் இருக்குன்னு நினைக்கிறேன், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் தமிழ் புக்குமே. சோஷியல் இஷ்யூஸ் தனி பார்ட் இது, அந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் ஒரு டாப்பிக்கே சோஷியல் இஷ்யூஸ்னு இருக்கும். சோஷியல் இஷ்யூஸை நம்ம நிறைய சப் டாப்பிக்காக படிக்கலாம். பாவர்ட்டி, இலிட்ரஸி, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் பற்றி மட்டுமே 10 கொஸ்டின் வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதை டெப்த்தாக படிச்சுக்கணும். செக்ஸ் ரேஷியோ எங்கே அதிகமாக இருக்குது, சைல்டு செக்ஸ் ரேஷியோ எங்கே அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இயர் எப்போ, பாப்புலேஷன் டே எப்போ, மொதல் சென்சஸ் எப்போ, சென்சஸ் அதோட டேரக்டர் யார், டேரக்டர் ஜென்ரல் யார், அந்தமாரி கொஸ்டின் நிறைய அது ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். பாப்புலேஷன் இப்போ பாவர்ட்டினா பாவர்ட்டி ரிலேட்டட் ஸ்கீம் கேட்கலாம், அந்த ஸ்கீம் எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அதுமாதிரி கேட்கலாம். இலிட்ரஸி, சைல்டு அபியூஸு, சைல்டு லேபரு, டெரரிசம், அப்புறம் இது ரிலேட்டட் இண்டெக்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் நெட்டை பயன்படுத்தி யூபிஎஸ்சி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஏன்னா இது டிகிரி உயிரிழந்துங்கிறதுனால யூபிஎஸ்சி வெப்சைட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கேஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கனால எல்லா கேஸுமே வந்துடும். இதில் முக்கியமான கேசஸ்லாம் நீங்கள் இந்த நம்ம படிக்கிறது ஜெயிலர் எக்ஸாம். அப்போது ஒரு
ஒரு கைதியாக இருந்தாலும் அந்த கைதிக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறத பற்றியே அந்த ஆங்கிலேருந்து க்வெஷ்சன் வரும். அப்போ அந்த கைதிக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது இருக்குது. இப்போ ஜெயிலில் இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு உரிமை இருக்குது, அதை பற்றியும் நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ ஜெயில் ரிலேட்டட் உரிமை, அப்போது சைல்ட் அபியூஸ் படிப்போம், டொமஸ்டிக் வயலன்ஸு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் சோஷியல் இஷ்யூஸ்க்கு புக்கு சொல்லிட்டேன், சிவா புக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவே நீங்கள் மற்ற இண்டெக்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும்னா இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எதாக இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸு யூபிஎஸ்சின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே உங்களுக்கு வந்துடும். எல்லா இண்டெக்ஸில் அவங்க இயர் மட்டும்தான் கேட்பாங்க. இப்போ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இயர், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, அப்புறம் கிரிமினல் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ் இயர் கேட்பாங்க, டெரரிசம் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, இனோவேஷன் இண்டெக்ஸ், இது எல்லாம் ஒரு 20-30 இண்டெக்ஸ் இருக்கும். அந்த 30 இண்டெக்ஸுமே படிச்சுக்கோங்க. அதுலேருந்து டேரெக்டாக கொஸ்டின், நாங்கள் வந்து ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் கேட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தோம். 127 ரேங்க் இந்தியா. ஸோ ஜெண்டர் கேப் இண்டெக்ஸு இதெல்லாம் கேட்குறோன்னா இதெல்லாம் இந்த சோஷியல் இஷ்யூஸில் நம்ம கவர் ஆகிடும். இதுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டே டேரெக்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போ ஜெயிலருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மொதல் பேப்பரில் வந்து இப்போ 200னா நீங்கள் 200 கொஷனில் ஒரு 150 கொஷின் மேலே தாண்டி எடுத்துட்டாலே போதும். இப்போது டிஎன்பிசி தான் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து டிஎன்பிசி, எங்களோட ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தான் அவங்க ஜெயிலர் ஓரியன்ட் பேப்பராக இருக்குது. செகண்ட் பேப்பர் வந்து டிஎன்பிசி, நான் குரூப் 4 குரூப் 2 இருக்க பேப்பர் மாதிரி தான். ஸோ அதுக்காக இதை ட்ரை பண்ணலான்னு போனதான். இப்போ ஃபஸ்ட் பேப்பர் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் ஐடியா, செகண்ட் பேப்பர் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண போகிறோன்னு தெரியும். ஸோ செகண்ட் பேப்பர்லேயுமே கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது, அது ஆல்ரெடி நாங்கள் நல்லா படிச்சிருப்போம். அது நீங்கள் ஸ்கூல் புக்கு 6வது 12வது ஸ்கூல் புக்கிலே போதும். சோஷியல் சயின்ஸில் நமக்கு அரசியலமைப்பு, அரசியல் பற்றி இருக்கும், அரசியலமைப்பு பற்றி இருக்கும், அதை பற்றி படிச்சுட்டாலே போதும். ஸோ அதிலே ஓரளவு கவர் ஆகிடுப்போம். நம்ம ஹியூமன் ரைட்ஸ் நம்ம ஃபஸ்ட் நமக்கு டிஎன்பிசி படிக்கிறது ஹியூமன் ரைட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சு, சரி ஓகே ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். பாப்புலேஷன் நம்ம நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது பாப்புலேஷன் பற்றி படிப்பீங்க. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதை பாப்புலேஷன் க்ரோத் இயர், சிறுபிளவாண்டு, பெருவிழிப்பாண்டு, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ், இப்போ பாப்புலேஷன் பற்றி ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க, எங்கே அதிகமான பாப்புலேஷன் இருக்குது, அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கே இருக்குது, அந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சிடும். அதை விட இன்னும் கொஞ்சம் அதை அப்படியே அந்த நாள் இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம நார்மலாக டிஎன்பிசி படித்ததுமே ஃபஸ்ட் பேப்பர்லேயும் அப்ளை பண்ணலாம். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இப்போ இண்டெக்ஸுங்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை ஸ்பெசிஃபிக்காக இங்கே யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண, இப்போ நம்ம தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் நமக்கு அதிலே எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு தெரியும். நம்ம டிஎன்பிசியில் படிக்கிறத வச்சு மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிட முடியும், உங்களால் 100 கொஸ்டின் மேலே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 100-120 மேலே ஆன்சர், அதுக்கு தாண்டி இவங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக கேட்பாங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் கேஸ், அந்த ஜெயில் கைதிகள் அவங்களோட உரிமைகள் என்ன. இப்போ யூடி கச்சார் மட்டும் வருஷம் படிச்சிருப்போம். இப்போ யூடி கச்சாரில் 30 ஆர்டிகள் இருக்கும், 30 ஆர்டிகளை எக்ஸ்ட்ரா மனப்பாடம் பண்ணணும் நீங்கள். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன் இருக்கும், அப்புறம் அவங்க உமன்ஸ் ரைட்ஸ் இருக்கும். உமன்ஸ், இப்போ உமன்ஸ் டே படிச்சிருப்போம், மார்ச் 8 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேன்னு. அந்த உமன்ஸ் டே எதனால் கொண்டாடுறாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹிஸ்ட்ரி படிப்போம் இதில். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கேஸ்னால் இப்போ ரைட் டு ப்ரைவசி, இப்போ புட்டசாமி கேஸ்னால் அது எந்த கேஸ் எதோட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 100 கேஸ் படித்தாலே போதும், 100 கேஸ் படித்தாலே ஒரு 4 கொஸ்டின் அதுலேருந்து வந்துடும். இந்த அவன் தான் சொல்லுவோம், நமக்கு ஒரே மேப் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா அதில் இருக்க, இப்போ டிஎன்பிசி மட்டும் இப்போ குரூப் 4 தான் படிக்கிறேன், குரூப் 2 தான் படிக்கிறேன்னா அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் ஜெயிலரோட ஃபஸ்ட் பேப்பரில் வந்து ஒரு 100 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம், 100-110 கொஸ்டின் வரை ஈஸியாகவே அடிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 40-50 கொஸ்டின் போடணும்னா நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி யூடி கச்சார் பற்றி படிக்கணும், அந்த யூனிவர்சல் டெக்ளரேஷன் படிக்கணும், வேரியஸ் கன்வென்ஷன் இருக்கும் ஹியூமன் ரைட்ஸ்க்காக, வேரியஸ் கன்வென்ஷன், யுனைடெட் நேஷன் பற்றி படிக்கணும், அந்த யுனைடெட் நேஷனில் வேரியஸ் ஆர்கன் இருக்கும், இண்டெக்ஸ் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கேஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்னு இப்போ பாவர்ட்டி எங்கே அதிகமாக இருக்குது, இதே கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்பாங்க. இப்போ பாப்புலேஷன் எங்கே வந்து அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனு, இப்போ அது ரிலேட்டட் ஏதாவது இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின். இது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நீங்கள் செகண்ட் பேப்பர் டிஎன்பிசி படிக்கிறதுனா கரண்ட் அஃபேர்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்பீங்க. அது இந்த இதோட லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் இருக்க அந்த டாப்பிக்கோட லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா நீங்கள் சோஷியல் இஷ்யூஸ் பண்ணி இதில் படிப்பீங்க, அதுக்கான ஒரு புக்கு தனியாகவே இருக்குது. இது நீங்கள் சோஷியல் இஷ்யூஸ் இதில் படிச்சுக்கிட்டாலே நீங்கள் இப்போ குரூப் 4 எழுதுறீங்கன்னா உங்களுக்கு அதில் எக்கனாமிக்ஸு அதில் ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலையை. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 150 மேலே தாண்டிட்டாலே ஓகே, அவ்வளோதான். 150 மேலே எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அது சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் ஓரியன்ட் ஜெயிலர் சப்ஜெக்ட் ஓரியன்ட்னால அது 150 எடுத்தாலே ஓகே. செகண்ட் பேப்பரில் நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் ஜெயிலர் இந்த எக்ஸாம் எழுதுகிறப்போ மொதல் ஃபியர் என்ன வரும்னா நமக்கு அந்த ஃபஸ்ட் பேப்பருக்கு மெட்டீரியலே சுத்தமாக இருக்காது, இன்டெப்த்தாக அதில் ஒரே ஒரு பார்ட் ஆகுங்கன்னா கான்ஸ்டியூஷன் மட்டும் தெரியும். அதை அந்த 5 டாப்பிக்கில் போலீஸ் எஸ்ஐ ஃபாரஸ்ட் ஆர்ஆர்பி போட்டித் தேர்வர்களுக்கான மிகச்சிறந்த பயிற்சி மையம் வெற்றித்தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. அந்த டாப்பிக் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் இருக்கும், கான்ஸ்டியூஷன் எல்லாருமே கண்டிப்பாக ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். மீதி 4 டாப்பிக்குமே சுத்தமாக தெரியாது, என்ன இதுலேருந்து இப்படி 200 கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு. அப்போ கேட்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தால் நமக்கு அது ஈஸியாக தெரியும், சும்மா இது ரிலேட்டட் ஒரு ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க அதனால் நமக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ஒரு சோஷியல் இஷ்யூஸ், ஒரு எக்ஸாம்பிள் எங்கள்கிட்ட நான் ஜெயிலர் எழுதுனா அசிஸ்டன்ட் ஜெயிலர் எழுதினப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சூசைட் எங்கே அதிகமாக நடந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு சோஷியல் இஷ்யூஸ், இது எங்கே நடந்ததுன்னா மகாராஷ்டிராவில் நடந்தது. இதை நீங்கள் எந்த ஆங்கிளில் படிச்சிருப்பீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆங்கிளில் டிஎன்பிசியில் படிச்சிருப்பீங்க. டிஎன்பிசியில் நார்மல் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருக்கேன், நான் கரண்ட் அஃபேர்ஸில் தான் படிச்சேன் அதை. ஸோ அது இது கூட லிங்க் ஆகிறப்ப எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. மொதல் நம்மள்கிட்ட மெட்டீரியலே இல்லையேன்னு சொல்லி ஒரு பயம் வரும்,
மெட்டீரியலே தேவையில்லை. நீங்கள் அதுக்கு நான் வெப்சைட் பார்த்து ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டேன், வெப்சைட் பார்த்து எழுதி வச்சே படிச்சுக்கிட்டேன். அப்போ ஒரு 50 இண்டெக்ஸ் இருக்குன்னா 50 இண்டெக்ஸ் வரிசையாக எழுதி அதை அப்படியே எழுதி படிச்சுக்கிட்டேன். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக கொஷின் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் சொல்லணும். இதுலேருந்து இதெல்லாம் கொஷின் ஏரியான்னு தெரிஞ்ச பிறகு அதுலேருந்து கன்ஃபார்ம் கொஷின் வந்தே தீரும். இப்போ யூடி கச்சர் 30 ஆர்டிகல்னா அதில் 2 ஆர்டிகல் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் எங்கங்கே உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் உமன் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த ஓல்டியர் கொஷின் பேப்பர் எடுத்தால் இதுதான் கொஷின் ஃபார்மெட், இந்த ஆங்கிளில் தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இது அசிஸ்டன்ட் ஜெயிலர் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஆங்கிளில் படித்தாலே போதும். ஏன்னா இது ரொம்ப கடல் மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தேடி தேடி படிக்க தேவை. இந்த ஆங்கிளில் போய்ட்டு இது மட்டும் அதுக்கு அவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுன்னு கேட்டால் அவ்வளோ மெட்டீரியல் தேவையில்லை. நீங்கள் இருக்க உங்கள்கிட்ட இருக்க ஸ்கூல் புக் மெட்டீரியல்லே இந்த டீட்டெயிலெலாம் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே இது மொதல் பேப்பரில் நீங்கள் ஒரு 200 கொஷனுக்கு 190 கொஷின் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவ்வளோக்கு போடவும் அவ்வளோ ஈஸியாக வைக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு 150-160 எடுத்தாலே, ஏன்னா இதில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஃபஸ்ட் ரேங்கே வந்து 400 கொஷனுக்கு 315-316 கொஷினே தான். இது நமக்கு இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். அப்போது 85 கொஷின் வீரையும் நம்ம ஆன்சரே பண்ண முடியாது. ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரை செகண்ட் பேப்பரில் படித்த நாலேஜ் வச்சு ஃபஸ்ட் பேப்பர் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்துக்கங்க. இதில் அந்த இம்பார்ட்டன்ட் கேஸஸ்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஒரு சில கேசஸ், அந்த ரைட் டு ப்ரைவசி கேஸு, அப்புறம் டொமஸ்டிக் இப்போது ஜெயில் கைதிகளுக்கும் உரிமையாக இருக்குதுன்னு சொன்ன கேஸு, அவங்களை துன்புறுத்தக்கூடாது, கஸ்டோடியல் டெத்து அந்த அதெல்லாம் தவிர்க்கணும். அது அப்போ கஸ்டோடியல் டெத்து வந்துச்சுன்னா அதையுமே ஒரு மர்டருக்கு ஈக்குவலாக நமக்கு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னாங்க அப்படிங்க மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இதை படிச்சுட்டு அப்புறம் அது இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன், நம்ம இதை டிஎன்பிசிக்கு ரொம்ப டெப்த்தாக படிக்க மாட்டோம். இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன் யூபிஎஸ்சின்னு போட்டாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே வந்துடும். அது வந்ததை நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பேப்பரில் அந்த தயக்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பேப்பரில் அந்த பயம் வரக்கூடாதுன்னா நமக்கு தெரிஞ்ச ஏரியாவை எடுத்துக்கணும். அது கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் நம்ம வெல் ஃபுல்லாகவே படிச்சிருப்போம். அந்த கான்ஸ்டியூஷனை வச்சு நம்ம உள்ளே போயிடலாம். கான்ஸ்டியூஷன்ல இருக்கா, இப்போ கான்ஸ்டியூஷன் இப்போ இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லாக படிச்சாச்சுன்னா அதிலே ஒரு 80 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேரியஸ் ஆர்டிகல் இருக்குது, அதிலே ஹியூமன் ரைட்ஸை பற்றியும் சொல்லியிருப்பான். ஸோ அந்த அரசியலமைப்பு நம்ம படித்த அரசியலமைப்பு வச்சே ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 70-80 கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த 70-80 கொஷின் ஆன்சர் பண்ணி செகண்ட் பார் பேஜ் வந்து சோஷியல் இஷ்யூஸ். டைரெக்டாக ஒரு மேம்போக்காக பார்க்கும்போது சோஷியல் இஷ்யூஸ்லாம் என்னென்ன தெரியாது. அது சப் பாயிண்ட்டை உடைக்க உடைக்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாப்புலேஷன், இல்லிட்ரஸி. இல்லிட்ரஸி இப்போ நம்ம உடச்சுன்னா இல்லிட்ரஸிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வந்தது அப்படிங்கிறதுனா நமக்கு இப்போ அந்த மதிய உணவு திட்டம் அதை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இல்லிட்ரஸி குறைஞ்சிரும். அப்புறம் காலை இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க, அது எங்கே லான்ச் பண்ணாங்க, இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே படிச்சிட்டோம். அது இது கூட லிங்க் பண்ணுறப்போ ஓகே நமக்கு அந்த ஃபியர் குறைஞ்சிரும். நமக்கு ஆல்ரெடி நம்ம படித்ததை தான் அவங்க வேறு வார்த்தையில் கேட்குறாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்டர்னு கேட்டிருப்பாங்க ஒரு கொஷின், அதுவுமே நமக்கு பார்ட்டிலே கவர் ஆகிடும். ஆர்டிகல்ஸ்லேயே அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது நமக்கு பார்ட்டியில் கவர் ஆகிற ஒரு பார்ட் தான். அட்மினிஸ்ட்ரேஷனில் இங்கே என்னென்ன நடக்குது அதில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்கலாம். இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ரிலேட்டட் கொஷின் வரலாம், அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அதுக்காக போடப்பட்ட கமிட்டிலேருந்து கொஷின் வரலாம். நீங்கள் படித்த நீங்கள் டிஎன்பிசிக்கு என்ன படிச்சிங்களோ அவள் அது வேறு ஆங்கிள் வேறு வயர்ஸ் யூஸ் பண்ணி கேட்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ அந்த டாபிக் எடுத்துட்டீங்க, அந்த கான்ஃபியூஷன் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. யூடி கச்சார் இப்போ புதுசாக படிக்க போகிறீங்க. யூடி கச்சார் சிம்பிள் தான், அதில் இருக்க 30 ஆர்டிகல் படிச்சாலே போதும் யூடி கச்சார். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் டே, ஹியூமன் ரைட்ஸ் டே கண்டிப்பாக கேட்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட தலைவர், இந்த மாதிரி அதில் படிச்சுக்கிட்டாலே நாங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் இருக்க அந்த ஃபியர் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் அண்ட் சென்டர், அவங்களுக்கு இப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் அண்ட் சென்டர்னா அதான் இப்போது நமக்கு யார் கவர்னராக இருக்காங்க, யார் சிஎம்மாக இருக்காங்க, வேறு ஏதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு கொண்டு வந்தாங்களா. நான் சொல்லலாம் இப்போ 200 கொஸ்டின் 200 நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. நம்மளோட என்ன ஒரு 170 எய்ம் பண்ணாலே நமக்கு அதை ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட்னால கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ நான் எழுதின அசிஸ்டன்ட் ஜெயிலர் கொஸ்டினில் கிணறு தூண்டும் போது ஒரு அடிதடி சண்டையில் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்களை வெட்டிட்டாங்கன்னு ஒரு கொஸ்டின் ரொம்ப மேம்போக்காக இந்த கொஸ்டின் ஆன்சர் யாருக்குமே தெரியல. கீழே வந்து இது எந்த ஊரில் நடந்தது, ஜெய்ப்பூர், ராமநாதபுரம், சென்னை அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது எதுனா ஒரு ஏதோ ஒரு தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் 2 முடியும் 1 வந்ததுன்னு சொல்கிறாங்க. இது எந்த ஆங்கிலேருந்து டிஎன்பிசி கேட்டாங்கன்னு தெரியல. இதோட ஆன்சர் வந்து சென்னை, நான் வந்து ஜெய்ப்பூர் போட்டிருந்தேன், ஜெய்ப்பூரில் தான் தண்ணி பிரச்சனை இருக்கும்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் சென்னையில் கிணறு வெட்டுறப்ப பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டதுனால கழுத்து வெட்டி கொண்டுட்டாங்கன்னு இது எங்கே நடந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அவுட் ஆஃப் நிறைய கொஸ்டின் இந்தமாதிரி வர நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 200 எய்ம் பண்ணல, நம்மளோடது ஒரு ஆவரேஜாக 170-160 எடுத்துட்டாலே போதும் ஃபஸ்ட் பேப்பரில். அது நம்ம டிஎன்பிசி படித்த நாலேஜ் வச்சே எடுத்துடலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா அதே தான், அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் அங்கே சோஷியல் இஷ்யூஸ் தான் கேட்குறான். சோஷியல் இஷ்யூஸ் தான் அந்த இண்டெக்ஸ் கேட்குறான், வேரியஸ் இண்டெக்ஸ். இதுதான் கேட்குறான்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபியர் குறைஞ்சிரும். ஒரு குரூப் ஃபோர் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, குரூப் ஃபோரில் 170-180 எடுக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாம் டேரெக்டாகவே வந்து சும்மாவே எழுதலாம். நீங்கள் நான் அப்படி தான் ட்ரை பண்ணது, இதை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ குரூப் ஃபோரில் அவ்வளோ படிக்க முடியுதுன்னா எக்ஸ்ட்ரா இப்போ யூடி கச்சாவில் 30 ஆர்டிகல் படிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. அதுக்கு அவன் 30 புரிஞ்சலாம் ஒன்றும் அப்படியே டேரெக்டாக ஷார்ட் கடிச்சு டேரெக்டாக மனப்படம் பண்ணி டேரெக்டாக இதுதான் வரப்போதுன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதில் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. 30 ஆர்டிகல் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்னா 30 ஆர்டிகல் அன்றைக்கே உட்காந்து மனப்படம் பண்ணிடுவோம்.
அதுக்கப்புறம் 50 இண்டெக்ஸில் ரெண்டு கொஸ்டின்னா 50 இண்டெக்ஸ் அன்றைக்கி உங்கள் மனப்பாடம் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஒரு வாரத்திலே படித்து முடிச்சிடலாம் கரெக்டாக. நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் நல்லா ஸ்ட்ராங்காக, ஏன்னா ஒரு 2-3 வருஷம் படிக்கிறவங்க ஃபஸ்ட் பேப்பரில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனாலே டேரெக்டாக எக்ஸாம் எழுதிடலாம். போலீஸ் எஸ்ஐ ஃபாரஸ்ட் ஆர்ஆர்பி போட்டித் தேர்வர்களுக்கான மிகச்சிறந்த பயிற்சி மையம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி.